ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ரோக்ராஸ்டினேட்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வெறுமே வெறும் கையை வச்சு உரசி ஒரு தீக்குச்சி எப்படி பார்த்துக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீக்குச்சி தேவை, அடுத்ததாக ரோல் கேப் பட்டாஸ் வந்து கொஞ்சம் தேவை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரோல் கேப் பட்டாஸை மேட்சஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த ரோல் கேப் பட்டாஸை இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சுருங்க. இது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊறின பிறகு அதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த பட்டாஸ்க்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற பேப்பரோட லேயரை நம்ம இந்த மாதிரி பொறுமையாக வெளியில் எடுத்துட்டோன்னா இதுக்குள்ளே இருக்கிற மருந்தை நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து ஆம்ஸ்ட்ராங்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெட் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் குளோரேட், சல்ஃபர், அப்புறம் கால்சியம் கார்பனேட். நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற மருந்து தான் தேவை. இந்த மருந்து ஏதாவது ஒரு பிளேடு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கட்டரை யூஸ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்த எல்லா மருந்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த மருந்து மேலே தண்ணி சொட்டு கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ தீக்குச்சி ஒன்று எடுத்து அதை யூஸ் பண்ணி இந்த மருந்து வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக இந்த மருந்தை வந்து தீக்குச்சியை சுற்றி இந்த மாதிரி நல்லா ஒட்ட வச்சுருங்க. இதே மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தீக்குச்சியை ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தீக்குச்சி எல்லாத்தையும் எடுத்து அதை வெயிலில் காய வச்சிடணும். நான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 6 மணி நேரம் வெயிலில் காய வச்சிட்டேன். இப்போ வெயிலில் நல்லா காஞ்ச தீக்குச்சி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தீக்குச்சியை எடுத்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் உரசி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த தீக்குச்சியை எடுத்து நம்ம ஏதாவது ரஃபாக இருக்கிற சர்ஃபேஸில் இந்த மாதிரி உரசணுன்னா அதை பார்த்திக்கும். ரெண்டு தீக்குச்சியை எடுத்து நம்ம அதை இந்த மாதிரி ஒன்றா வச்சு உரசணுன்னா கூட அதை பார்த்திக்கும். இப்போ இந்த தீக்குச்சியை எடுத்து நம்ம வெறுமே கையை வச்சே உரசணுன்னா கூட அதை பார்த்திக்கும். ரஜினி சாரோட நிறைய படத்தில் பார்த்தோன்னா அவர் தீக்குச்சியை வெறுமே கையை வச்சே உரசி பார்த்தா வைப்பார். இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பேட்டை படத்தில் கூட அவர் கையை வச்சு உரசி தீக்குச்சியை பார்த்தா வைப்பார். இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேட்சஸை ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்டாகவே விற்கிறாங்க, அதை வந்து ஸ்ட்ரைக் எனிவேர் மேட்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த தீக்குச்சி வந்து ரஃபாக இருக்கிற சர்ஃபேஸில் தான் நல்லா வேலை செய்யும், சாஃப்டாக இருக்கிற சர்ஃபேஸ்லலாம் சரியாக வேலை செய்யாது. ஏன்னா பேசிக்காக இந்த தீக்குச்சி பற்றிக்கிறதுக்கு ஃபிக்ஷன் தேவை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வெறுமே கையை வச்சு உரச்சி ஒரு தீக்குச்சி எப்படி பற்றிக்கணுன்றதை பார்த்துருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.